இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபைகளை எண்ணி ஆண்டவரை நான் ஸ்தோதரிக்கிறேன். உங்களுக்காகவும் கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக முழங்கால் ஜபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முழங்கால் உண்டி ஜபித்த நபர்களை வேதாகமத்திலிருந்து நாம் பார்த்து அதன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை குறித்து ஒவ்வொன்றாக நாம் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலும் கூட சாலமோனை குறித்தும் சாலமோன் முழங்கால் மூலமாக பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு நபர் தானியேல். ஆம் பிரியமானவர்களே, ஜெபம் என்று சொன்னால் தானியேலுடைய பெயர் இல்லாமல் இருப்பது எப்படி? ஜப வீரனாய் எழும்பிய தானியேல், அதிலும் எப்படிப்பட்டதான ஜப வீரனாய் தானியேல் எழும்பியிருக்கிறார்? முழங்கால் ஊன்றி ஜபிக்கிறதான ஒரு ஜப வீரனாய் இந்த தானியேல் எழும்பியிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த தானியேலுடைய வாழ்க்கையை நாம் தியானித்து பார்த்து தானியேல் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில முழங்கால் ஊன்றி ஜபித்தார், அதன் மூலமாய் அவர் என்னென்ன நன்மைகளை பெற்றுக்கொண்டார் என்பதை யோசித்து ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். தானியேலுடைய முழங்கால் ஜபத்தை இரண்டு பங்காக நாம் பிரிக்கலாம். முதலாவது உலக பிரகாரமான அந்த ஆசீர்வாதம், இரண்டாவது ஆவிக்குரிய ரீதியாக வந்த ஆசீர்வாதம். தானியேல் முழங்கால் ஊன்றி ஜபித்ததன் மூலமா இரண்டு விதமான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, தானியேலுடைய ஜப வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும். தானியேல் 6:10 இப்படியாக சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேலறையில் எருசலேமுக்கு நேராக பலனிகளில் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தான் முன் செய்து வந்தபடியே முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ தானியேலுக்கு முழங்கால் படியிட்டு ஜபிக்கிற பழக்கம் தொடர்ந்து இருந்து வந்ததாக இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏதோ அப்பப்போ இல்லை, ஏதோ பிரச்சனை வந்தப்ப மட்டும் இல்லை, ஏதோ முக்கியமான சமயத்துல மட்டுமல்ல, தானியேலுடைய பழக்க வழக்கமே முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது. அதுவும் எத்தனை வேளை? 3 முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது. இன்னைக்கு ஒரு வேளை நம்மால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதான பழக்கம் நமக்கு இருக்கிறதா? எவ்வளவு நேரம் நாம் ஜெபிக்கிறோம்? இந்த ஜெபத்திற்கென்று நாம் நேரம் ஒதுக்கி வைத்திருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். ஒரு 2 கண்களை போன்றது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில 2 காரியங்கள், ஒன்று ஜபம், இன்னொன்று வேத வாசிப்பு. இன்னைக்கு இந்த 2 நாம் நேரம் ஒதுக்கி இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. தானியேல் 3 ஜப வேளையாக நியமித்து அந்த 3 ஜப வேளையிலும் தன்னை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து தன்னைத்தான் தாழ்த்தும்படியாக முழங்கால் படியிட்டு ஜபித்ததாய் நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தானியேல் முழங்கால் படியிட்டு ஜபித்ததன் மூலமா முதலாவதாக அவர் பெற்றுக்கொண்டதான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் என்ன? அது அநேகம் அநேகம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். தானியேல் ராஜாவுடைய செயலுக்கு சொல்லுக்கு அவர் கீழ்படியவில்லை, ஆனால் பரம பிதாவாகிய பரம ராஜாவின் சொல்லுக்கு அவர் தன்னைத்தான் தாழ்த்தி கீழ்பட்டிருந்தார். இந்த உலக ராஜாவுக்கு அவர் கீழ்ப்படியவில்லை, பரம ராஜாவுக்கு தன்னை தாழ்த்தி கீழ்படுத்தியது நிமித்தமாய் உலக பிரகாரமான அநேக ஆசீர்வாதங்களை இந்த தானியேல் பெற்றுக்கொண்டதை பார்க்க முடிகிறது. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு எதிராய் உலகத்தில் அநேகம் சூழ்நிலைகள் காணப்படலாம், அநேகம் பேர் எழும்பி இருக்கலாம், ஆனால் நாம் அதை ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், வேதவசனம் சொல்லி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒருவேளை இந்த பக்கம் நெருக்கம் நமக்கு வரலாம், அந்த நெருக்கத்தின் பலனை, அந்த நெருக்கத்தின் அந்த சக்தியை நாம் யாரிடத்தில் காட்ட வேண்டும்? ஆண்டவரிடத்தில் முழங்கால் ஊன்றி ஜெபிப்பதன் மூலமாக நாம் காட்ட வேண்டும். யாக்கோபு ஜெபித்தது போல, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் விடமாட்டேன் என்று சொல்லி ஜெபித்தது போல, ஆண்டவரே நான் முழங்கால் ஊன்றி உம்மிடத்தில் நான் வைராக்கியமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, எனக்கு எதிராக எழும்பியிருக்கிறதான காரியங்களுக்காக நீர் யுத்தம் செய்வீர் என்று சொல்லி உற்சாகமாக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் யாருக்கு முன்பதான் நாம் பேச தேவையில்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்கு நமக்குமான அந்த உறவோ அந்த 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 உரையாடல் பலமாக இருக்கும் என்று சொன்னால் நமக்கு எதிராக யார் எழும்பினாலும் எதுவும் செய்ய முடியாது. ஆம் பாருங்க, அந்த தானியேலுடைய வாழ்க்கையில சிங்க கெபியிலை கொண்டு தானியேலை போடுகிறார்கள், ஆனால் இந்த சிங்க கெபியில ஒரு சிங்கம் அல்ல பல சிங்கங்கள் இருந்திருக்கும்.
எல்லா சிங்கத்தினுடைய வாயையும் கர்த்தர் கட்டினார். இந்த சிங்கங்கள் எல்லாம் தானியேலுக்கு கீழ்பட்டது. இந்த சிங்கங்கள் எல்லாம் தானியேலுக்கு தாழ்மையாய் காணப்பட்டது. எப்படி இது நடந்தது? தானியேல் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையாய் தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஜபித்ததினால் இந்த சிங்கங்கள் தானியேலுக்கு முன்பாக தன்னுடைய முழங்காலை முடக்கியது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களுக்காக நாம் பயந்து ஆண்டவரை விட்டு விலகி நம்முடைய முழங்கால் ஜபத்திற்கு நாம் நேரம் கொடுப்பாமல் இருப்போமானால் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நம்மால் வெற்றியை கண்டுகொள்ள முடியாது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உலக பிரகாரமான காரியங்களில் ஒருவேளை அது நடக்கவே நடக்காது என்று சொன்னாலும் கூட ஆண்டவருக்கு முன்பதாக நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து முழங்கால் ஊன்றி வைராக்கியமாக நாம் ஜெபிப்போமானால் நடக்கவே நடக்காது என்று சொன்ன காரியங்கள் கூட நிச்சயமாய் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். தானுடைய வாழ்க்கையில பாருங்க, எதுவுமே முடியாது. இதே போலதான் இந்த தானியேலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அந்த தானியேல் எந்த விதமான ஒரு மரக்கறிகளை மட்டும்தான் அவள் சாப்பிட்டு வந்தார். ஆனால் அவருடைய முகத்தில் எந்த விதமான வாட்டமும் தெரியவில்லை. இது எப்படி நடந்தது? தானியேல் ஆவிக்குரிய உணவை உண்டு கொண்டு வந்தார். ஜபமாகி ஆவிக்குரிய உணவு, அந்த ஜபத்தில் ஆண்டவர் தானியேலை பலப்படுத்தினார். எனவே இந்த தானுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வாட்டமும் தெரியவில்லை. பிரியமானவர்களே, தானியேல் ஆண்டவருடைய காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து முழங்கால் படியிட்டு ஜபிப்பதில் தவறாமல் அவர் செய்து வந்தார். அதை அவர் செய்ததினால் ஆண்டவருடைய வாழ்க்கையை அவருடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில் இந்த தானியேல் வெற்றியை கண்டு கொண்டு தான் நாம் பார்க்க முடிகிறது. ஒருவேளை இன்றைக்கி நம்மை கூட உலகமான காரியங்கள் அநேகமாய் நெருக்கி கொண்டு இருக்கலாம். நாம் முழங்கால் படியிட்டு வைராக்கியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த காரியங்களில் நிச்சயமாய் வெற்றியை கண்டுகொள்ள நம்மால் முடியும். எப்போ? ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி தாழ்மைப்பட்டு நாம் சிந்திக்கும் போது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் உலகத்திற்கு நாம் அடிமையாக இருக்கிறோம், உலகத்திற்கு அடிமையாக இருந்து ஆண்டவரை நம்ம தூரமாக தள்ளி வைத்திருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். தானியேல் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார், ஜபத்திற்கு முதலிடம் கொடுத்தார், முழங்கால் ஜபத்திற்கு முதலிடம் கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான கிருபைகளை, அப்படிப்பட்டதான பாக்கியங்களை நாம் பெற்றிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா, இல்லை உலக பிரகாரமான காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போமானால் உலக பிரகாரமான காரியங்கள் தானாகவே அது வந்து சேரும், தானாகவே அது நமக்கு கீழ்ப்படியும். பிசாசின் காரியங்கள் ஒன்று கூட நம்மை தொடாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய வேலி அடைத்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். எப்படி சிங்கத்தின் வாய்க்கு தானியேலை தப்புவித்தாரோ, தன்னுடைய பிரசன்னத்தினால் ஆண்டவர் மறைத்தாரோ, தன்னுடைய மகிமையினால் இந்த இடத்துல தானியேலை மறைத்தாரோ, அதே போல நம்மையும் கூட அவருடைய மகிமையினால் மறைப்பதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, கர்த்தாவே, உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு உம்முடைய முழங்கால் ஊன்றி ஜெபிப்பதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க, தானியேல் அதன் மூலமாய் உலகத்தை ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிக்க அப்படிப்பட்டதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்போமா? ஸ்தோதர கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, அப்பா, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே முழங்கால் ஊன்றி ஜெபிப்பதின் அந்த ஜெபத்தின் வல்லமை நாங்கள் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள கர்த்தனை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் முழங்கால் ஜெபத்தின் ஆண்டவரே சப்பா முக்கியத்துவத்தையும் அதன் ஆசீர்வாதத்தையும் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்யுங்க. தானியேல் முழங்கால் ஊன்றி ஜெபித்ததினால் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை கண்டு கொண்டது போல நாங்களும் ஆண்டவரே சப்பா ஜெப வீரர்களாய் எழும்பி உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய், ஆண்டவரே பிசாசனுடைய காரியங்களையும் ஜெயிக்கிறவர்களாய், ஆண்டவரே எல்லாவற்றையும் கட்டுகிறவர்களாய், அப்படிப்பட்டதான கிருபைகளை பெற எங்களுக்கு கிருபை செய்ய முடியா ஜெபிக்கிறோம். அப்பா, ஆவியானவர், இதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் கர்த்தாவே பெரிய காரியங்களை நீ செய்ய முடியாது ஜெபிக்கிறோமப்பா. உமக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வீட்பராமேஸ்வரன் நிதான இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.